அண்மை செய்தி, வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரம் பாலாற்று வெள்ளத்தில் அழைத்து செல்லப்பட்ட கூலி தொழிலாளியின் வீடு. பாலாற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் ரமேஷ் என்ற கூலி தொழிலாளியின் வீடு தற்போது இடித்து விழுந்துள்ளது. இது குறித்தான விரிவான தகவலை பதிவு செய்வதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் ராஜ்குமார், இது குறித்தான விரிவான தகவலை பதிவு பண்ணுங்க. வணக்கம் சஞ்சனா. அதாவது வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் கடந்த 2 வாரங்களாக கனமழையானது பெய்து வருகிறது. இந்த நிலையில்தான் வேலூரில் உள்ள பாலாற்றில் வெள்ளப்பெருக்கானது அதிகரித்து இரு கரையும் தொட்டு வெள்ளமானது புரண்டு ஓடுகிறது. இந்த நிலையில் விருஞ்சிபுரம் அருகே ரமேஷ் என்ற, அதாவது காமராஜபுரம் என்ற ஒரு சிறிய கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் சுமார் 60 குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள். இந்த கிராமமானது பாலாற்றின் கரை ஓரத்திலே அமைந்துள்ளதால் இருபுறங்களும் ஓடக்கூடிய அந்த வெள்ள நீரானது அந்த வீட்டின் அடிப்பக்கத்தில் அரிப்பு ஏற்பட்டு அந்த வீடானது, அதாவது அது வந்து அரசால் கட்டி கொடுக்கப்பட்ட அந்த கூலி தொழிலாளிக்கு தொகுப்பு வீடு, அந்த தொகுப்பு வீடானது அந்த வீட்டில் தான் அவர் வசித்து வந்தார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த பகுதி உள்ள அனைத்து மக்களையும் முகாம்களுக்கு அதிகாரிகள் வந்து அனுப்பி வைத்தார்கள். இந்த நிலையில் தான் அரிப்பு ஏற்பட்டு காலையில் அந்த வீடானது முழுமையாக இடிந்து விழுந்து அப்படியே ஆற்றில் விழும் காட்சியானது தற்போது வெளியாகியுள்ளது. இது மட்டுமல்லாமல் அதிகாரிகள் முகாமில் தங்க வைத்துள்ள மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்யவில்லை என்றும், இந்த பகுதிக்கு எந்த அதிகாரிகளும் வரவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர் சஞ்சனா. அடுத்த கட்டமாக அதிகாரிகள் என்ன நடவடிக்கை மேற்கொள்ள இருக்கிறார்கள், இது குறித்த விவரங்கள் என்ன? அதாவது இந்த பகுதிக்கு அந்த பகுதி தொகுதியுடைய எம்எல்ஏக்கள் மற்றும் இந்த பகுதியில் அரசு அதிகாரிகள் யாரும் வரவில்லை என்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தற்போது இந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள் தற்போது நேரில் சென்று அந்த பகுதியை ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அவர்களுக்கு போதிய உதவிகள் இதுவரை கிடைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை வைத்துள்ளார்கள். அதிகாரி அனைவருக்கும் உதவிகள், அதாவது உணவு 3 வேளை உணவு அளிப்பதாகவும், உடைமைகளை தருவதாகவும், உடைகள் மற்றும் அவர்களுக்கு தேவையான போர்வைகளை தருவதாகவும் வாக்குறுதி அளித்துள்ளார் சஞ்சிதா. ராஜ்குமார், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.